எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாடு நிதி தொடர்பாக தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியானது ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியினை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. 2023-24 சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த 50% நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50% தொகையாக ₹351 கோடிக்கு நிதி விடுவிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது 50% நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த தொகையை பொறுத்தவரையில் 50% நிதி தான் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் ₹3 கோடி வழங்கப்படுகிறது. இந்த தொகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் கட்டமைப்பு வசதிகளை செயல்படுத்துவார்கள். அந்த வகையில் தான் தற்போது 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த 50% நிதியாக ₹350 கோடி நிதி விடுவிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.